ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு பிரைவேட் கம்பெனி ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதோட சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாபோட ஃபுல் டீடெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன் அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்க நம்ம வெப்சைட்டுக்கு வரும் ஆர்கனைசேஷன் நேம் மைக்ரோசாஃப்ட் இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் எம்என்சி கம்பெனி இதோடய பிரான்சஸ் வந்து இந்தியாவில் இருக்க வேரிய சிட்டிஸில் இருக்குது அது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு எக்ஸாக்டாக கொடுக்கல மோர் தென் ஒன்று இருக்கலாம் போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி பி டெக் அதுக்கப்புறம் வந்து எம்சிஏ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்திங்கன்னா இது ரெகுலர் பேசிஸ் அதாவது ஃபுல் டைம் ஜாப் பார்ட் டைமோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ கிடையாது ஸோ ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சிக்க முடியுமோ அங்கே அப்ளை பண்ணிக்கணும் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் அப்ளை மோடு வந்து ஆன்லைன் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வழியாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேஜோட பாட்டமில் இருக்குது அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க பேச்சலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ எனி டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கணும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்சிஏ பிடெக் ஐடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும் எதுலனா சிசி ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஷி ஷார்ப்பு ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் அல்லது பைத்தான் அது ரிலேட்டடான நாலேஜ் அதாவது உங்களோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அதாவது ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த நாலேஜ் வந்து இருக்கலாம் ப்ராப்பராக வந்து கோடிங்கில் தான் அதாவது ப்ரோக்ராமிங்கில் தான் ஒர்க் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அதை வந்து டிப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் இந்த மாதிரி வேரியஸ் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி டீட்டெயில்ஸாக வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க இன்டர்வியூ வந்து நீங்கள் ஆன்லைனில் அதில் விர்ச்சுவலாக கூட அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை நேராக போய் அட்டன் பண்ணலாம் அதில் க்ளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக வந்து ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ இதோட அஃசியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதிலே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும் இந்த பேஜ் பாட்டமில் இருக்க இம்பார்ட்டண்ட் லிங்க் செக்ஷன் வந்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட் இது ஜாப் ஸ்டாட் கெரியர்ஸ் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் இதில் பார்த்திங்கன்னா ஜாபோட டைட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லொக்கேஷன் வந்து பெங்களூர் கர்நாடகா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எதுவும் கொடுக்கல பட் வந்து போஸ்ட் டேட் இந்த ஜாப் கிரியேட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா மே எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப் டூ ஃபிஃப்டி பர்சென்டேஜ் போட்டிருக்கு ஹைப்ரிட் மெத்தடில் ஒர்க் படிக்கலாம் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் டிச்பிளின் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸோ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்கும் நம்ம பேஜில் போட்டிருக்காங்க அதே ரெக்கார்ட் ஆர் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுதான் வந்து உங்களோட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது போக ப்ரோக்ராமிங் நாலேஜ் அது என்னென்ன இருக்கும் ஒரு சி சார் ஜாவா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அசூர் ஏடபிள்யூஸ் இந்த மாதிரி சர்வர் சைடு வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் பேசிக்கான அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜோட பாட்டம் அல்லது டாப்பில் போனீங்கன்னா அப்ளை பட்டன் இருக்குது இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் உங்களோட கூகுள் அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஹாட்மெயில் எம்எஸ்என் இந்த அக்கௌண்ட்டை வச்சு அல்லது ஃபேஸ்புக்கை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு இதில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிவிட்டு அதை வச்சு ரெக்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் வரும் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லுது உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதில் நாலு ஸ்டெப் இருக்குது ஒர்க் ஆத்தரைசேஷன் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் லேட்டஸ்ட் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட ரீசன்ட் எம்ப்ளாயர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் எட் டேட் உங்களோட அந்த லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியாக எங்கேயே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆத்தரைசேஷன் அப்புறம் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஃபைனலாக வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிரலாம் அப்ளிகேஷன் ஃபீ அதாவது ஆன்லைனில் பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை இது ஃப்ரீயான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும் ஸோ இந்த ரெண்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு சேவன் கட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் வரும் அதை அட்டன் பண்ணி நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்